பாதுகாப்புத்துறைக்கு தளவாடங்கள் இறக்குமதி செய்வதை குறைத்து உள்நாட்டிலேயே தடவாளங்கள் உற்பத்தி செய்வது ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளை சமாளிக்க வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது உள்நாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பது ஆகியவற்றுக்கான உத்திகள் குறித்து விவாதிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி புதுதில்லியில் நேற்று விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோரும் மத்திய அரசின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த ஆலோசனை நடத்தப்பட்டது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதில் மாநிலங்களுக்கான திட்டங்களை உருவாக்குவதற்கு வழிகாட்டுவது தொடர்பாகவும் யோசனைகள் தெரிவிக்கப்பட்டன தற்போதுள்ள தொழிற்பேட்டை நிலங்கள் வளாகங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் உடனடியாக தொழில் தொடங்கும் வகையில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருதல் அதற்கு தேவையான நிதி உதவிகளுக்கு ஏற்பாடு செய்தல் போன்றவற்றுக்காக திட்டம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் தொழில் தொடங்க விரும்பும் முதலீட்டாளர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்படும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை குறிப்பிட்ட கால வரம்புக்குள் மத்திய மாநில அரசுகள் அளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் துறைக்கு தளவாடங்களை இறக்குமதி செய்வதை குறைத்து மேக் இந்தியா திட்டத்தின் மூலம் உள்நாட்டிலேயே தளவாடங்கள் உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அப்போது கேட்டுக்கொண்டார் துறையின் தொழில்நுட்பத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பது குறித்தும் தளவாட ஏற்றுமதியை ஊக்குவிப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது துறையில் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு முதலீடுகளை ஈர்க்க மேற்கொள்ளப்படவுள்ள மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டது புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்